அந்த பல்லக்கு மேட்டர்னாலும் சரி திமுக அதை ஃபர்ஸ்ட்லயே அவங்க அந்த முடிவுக்கு பேருக்க கூடாது. வந்ததும் தக்கடி ஒரு எதிர்ப்பு வருது. அப்ப எதிர்ப்பு வருதுன்னா நீங்க வந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து ஜீவா போக்குவரத்து கழகம்னு பேர் வச்சாரு. அடுத்த நாளே பந்துன்னு சொல்லிட்டாங்க. கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்களும் மாஸ்டர் லேசமணி தான் குமரி தந்தைன்னு அதை கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. அப்புறம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வச்ச பேரை எம்ஜிஆர் வந்து உடனே விட்ரா பண்ணிட்டாரு. விட்ரா பண்ணலன்னா மிகப்பெரிய கலவரம் வரும், ஃபயரிங் பண்ணணும், 8-10 பேரை சுட்டுக் கொள்ளணும், அது அந்த சமூகம் தமிழ்நாடு ஃபுல்லா எம்ஜிஆருக்கு எதிராக போகும். சோ அவர் எம்ஜிஆர் அந்த இடத்துல சரண்டர் ஆயிட்டாருங்கிற ஒரு ஒரு பேர் வந்தாலும் கூட முதல்ல யோசிக்காம வச்ச பிறகு திரும்ப வந்து அது பிரச்சனை வரும்னு சொல்லும் போது அதை விட்ரா பண்றதுல தப்பு இல்ல. டேமேஜ் கண்ட்ரோல வச்சு பார்க்கும்போது அதிக பாதிப்பு வராம குறைஞ்ச பாதிப்புல இருக்கணும். இதெல்லாம் எண்ணி துணிக கர்மம் துணிந்தப்பன் எண்ணுவது என்பது இழுக்குங்கிற வள்ளுவர் வாய்மொழிக்கு ஏற்ப முதல்ல திமுக செய்ய வேண்டிய விஷயம் தான். பட் அது பிரச்சனை ஆகி பூதாகரம் ஆகும்போது அதை விட்டு கொடுத்து போறது வந்து எம்ஜிஆர் பாணி அரசியல் தான். அவர் எம்ஜிஆர் வழியை தான் சொல்லியிருக்காரு ஸ்டாலின்.